ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மிடாக்ரேட் சேனல்ல ட்வின்ஸோட அடுத்த எபிசோடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு நன்றிகளை சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம அடுத்த கதைக்குள்ள போனோம்னா ஒன்றும் நடக்காது. டேக் ஒன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனும் சரணும் சேர்ந்து வெளியில போக கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்த ஏதோ வேலைன்ட்டு உள்ள போயிருப்பான் அந்த ஃப்ரெண்டு. அதுங்களாட்டி அன்னைக்கு ஒரு நாள் சரணை அப்படியே நல்லா ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இல்லை அவங்க திரும்பியும் வராங்க, வரது மட்டும் இல்லாமல் அடிக்க ஆரம்பிச்சிடாங்க. சரண் பார்த்துட்டு லூசர்ஸ்னு சொல்லிடுவானா, போட்டு பொல பொலன்னு பொழந்துருவானுங்க. அப்போ தான் அந்த அடியெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இவங்ககிட்ட வாங்கியிருப்போமோ அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணுறான். இவனுக்கும் கொஞ்சம் வாய்க்கொழுப்பு அதிகமாக தாங்க இருக்குது. அடிச்சு போட்டு அந்த பசங்க போயிடுவானுங்க. அதுக்கப்புறமா டேக் ஆன ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாற்றுவான். அப்புறமா அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு சால்மாக்கு கால் பண்ணிட்டு, என்னை அடித்தது வேறு யாருமே கிடையாது, கிரண் கூட ஆப்போனண்ட்டாக இருந்த பசங்க தான், இதை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல சால்மா சொல்லுவா, அதெல்லாம் வேண்டாம் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகிடும்னா இவங்க ஆள் மாறட்டும் தெரிய வந்துடும் இல்லையா, அதனால் வேணான்றவாங்க. இதெல்லாம் தெரியாத கிரண் என்ன பண்ணுறான்னா விவாவை தனியாக தள்ளிட்டு ரெண்டு பேருமே வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்திருப்பானுங்க. இன்றைக்கி என்னோடய ட்ரீட்டு, இன்றைக்கி டேட்டுன்னு கன்சிடர் பண்ணலான்னு போது என்னமோ சொல்கிறடா, ஓ அப்படின்னா நான் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு வா ரீ அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு தயாராக ஒரு நிமிஷம் இருறான்னு சொல்லிட்டு கிரண் போயிடுவான். என்னன்னா அந்த கராத்தே ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான் வெளில வடா உன்ட்ட கால் பேசணும்னு. அதே மாதிரி திவா சும்மா இல்லாமல் சால்மாவும் அவனும் கிஸ் பண்ணியிருக்க மாதிரி இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ காலில் என்னடா மச்சான்னு கேட்க, உண்மை அடே நம்ம கூட இருந்தவங்க தான் அடித்தாங்க என்ன ஒரு வழியாக தெரிஞ்சிச்சுடா சரனுக்கு, நீ அவங்ககிட்ட கால் பேசு அப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல. அந்த டைம் பார்த்து இந்த இன்ஷியல் பெண்டன்ட்லாம் இருக்கு இல்லையா அது வந்து கிரணோட கண்ணுக்கு போடும். இதை பார்த்த உடனே நாம் அப்படியே கொடுத்த அப்படி இருக்கும் நம்ம பேரோட ஃபஸ்ட் லெட்டர் இல்லையா, சந்தோஷப்படுவான் இல்லையா அப்படின்ட்டு கொடுக்குறான். நான் சொல்கிறது தான் கிரண், அவனோட பேர் வேறு தானே, அதனால் எஸ்ல வாங்கி கொடுத்துட்டு இதை நீ ஓப்பன் பண்ணிப்பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. இதை வாங்கி பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ உண்மையாக என்ன, சால்மாவுக்கும் உனக்கும் இடையில இருக்க உறவு என்னன்னு கேட்க, அதெல்லாம் பார்க்காம திவாவோட ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருப்பான், அம்மா இது யார் அப்படின்னு கேட்பான். அது அப்படின்ட்டு திவாவை என்ன பண்ணுவானா, அதை காட்டிக்கிட்டே யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவனோட ஃப்ரெண்டு யாரோ இருப்பான் போல ஃபோனை மறைச்சிடறான், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்போ நானும் சொல்ல முடியாது, சால்மாவும் நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, அவன் எனக்கு பெண்டன் மாட்டி விட்டதுன்னு சொல்லும்போது ப்ளீஸ் எனக்காக எடுத்துக்கோன்னு சொல்லும்போது மாற்றி மாற்றி தள்ளி விட்டுட்டே இருக்கானுங்க. நான் உனக்கு கூட்டி வரேன் பீட்சா சாப்பிடு அப்படின்னு சொல்ல முடியாது, போடா அப்படின்னு பேசிடறான். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா திவாவோட தங்கச்சி திவாவுக்கு கால் பண்ணி, அண்ணா பையா ஐ மிஸ் யூ ஸோ மச்டா, யுவர் மை பிரதர்னோ, உன்னையும் அப்பாவையும் நான் மிஸ் பண்ணுறேன்ட்டு வந்திருப்பா, எனக்காகவா இல்லை வேற யாருக்காகவான்னு சொல்லும்போது திவா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பான். அப்புறம் என்ன நடக்கும், என்னடி தங்கச்சி இப்போ எதுக்கடி வந்தேன்னு போது அப்பாவும் போயிடறாங்க நீயும் போயிடற, உங்க ரெண்டு பேரும் நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமான்னு அண்ணன் தங்கச்சியும் தனியாக பேச போயிட, அப்போ ஒரு பொண்ணு காட்டாங்க இல்லையா அந்த பொண்ணை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சால்மாவும் கிரணும் வந்து பர்சனலாக பேசணும்ன்ட்டு நகர்ந்து போவாங்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டு என் பின்னாடியே வான்னு சொன்ன உடனே கிரணும் போயிட்டு இருப்பான். அப்போ தான் காட்டிக்கிட்டு இருக்காங்கங்க, கிரணும் சால்மாவும் அந்த செயின் மாட்டுறதை எடுத்ததே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி பாப்பா கேங்கில் இருந்த அந்த பொண்ணு தான். எதுக்கு அவள் அப்படி பண்ணியிருப்பான்னா தெரியல, ஆக மொத்தம் ஏதோ ஒரு வழியை வந்து சால்மாவை பழி வாங்கணும்னு நினச்சிருப்பா, இல்லைன்னா கிரணை மாட்டி விடணும்னு நினச்சிருப்பா போல. அப்போ சால்மா கேட்குறா, உன்னோட ஆப்போனன்ட் தான் அடிச்சாங்கன்னு எங்ககிட்ட ஏன்டா சொல்லவே இல்லை, இது எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும், அவனோட கரியரே போயிடுச்சுல, இப்போ அவன் விளையாட முடியாதுன்னெலாம் சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, நீ கண்டிப்பாக இதை பற்றி நீ சரண்கிட்ட பேசணும்னு போது, இல்லை என்னால் தான் பிரச்சனை அதனால தான் நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லும்போது கால் வந்துடுது, சரணே கூப்பிட்ருக்கான். சரண் இரு ஒரு நிமிஷம் இரு, உன் தம்பி இங்கே தான் இருக்கான், கொடுக்குறேன்னு போது கண்டிப்பாக நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவேன், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஃபோனை வலுக்க டைம் அப்படிங்கிறேன்னு பேசுகிறா, நீ பாருடா நான் வேணும்ட்டு பண்ணலடா, டே டே ப்ளீஸ்டா நான் போது, ஏன்டா என் வாழ்க்கையை பாயில் பண்ணணுமே எல்லாம் பண்றாங்க, நான் வாழ்க்கையை பாயில்லாம் பண்ணலடா, இது வேற ஒரு விஷயம்டா, அதாவது என்னன்னா மன்னிச்சிரு, நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன என்ன என்னன்னா நான் உண்மையிலேயே திவாவை விரும்புறேன்டா அப்படின்றவான். அப்படியே சால்மா ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறிடும், ஃபர்ஸ்ட் கோபமா வந்திருப்பா, ஏன்னா சால்மாவுக்கு சரணை பிடிக்கும், அவங்க ரெண்டு பேரும் விரும்பிட்டு இருக்காங்களே கொஞ்சமா சொல்லியும் சொல்லாம, அதனால என் ஆளை அடிச்சு அப்பீட்டாக்கிட்டு எவ்வளோ தைரியம் தான் பேசுறேன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பான். அந்த லவ்னு சொன்ன உடனே சால்மா சிரிக்க ஆரம்பிச்சிடா, ஓஹோ அப்படியா, இன்னும் ஒரு 3 வாரத்துக்குள்ள நான் வந்துடுறேன்டா, அவன்கிட்ட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன்னு சொல்ல. இதுக்கு மேலே சரணால் என்ன பண்ண முடியும், அவனும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். அப்போ அந்த குட்டி பாப்பா இருக்கா இல்லையா தங்கச்சி பாப்பா, அவள் கேட்குறா, உனக்கும் இந்த அவருக்கால சரணுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, சால்மா சரண் பற்றி உனக்கு தெரியும் தானே, அவங்க ரெண்டு பேரும் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்லாம் சொல்ல. சரி அப்போ நீ அவனும் திடீர்னு எப்படி ஃப்ரெண்டானீங்க, உனக்கும் அவனுக்கு இடையில ஏதோ பாண்டிங் இருக்க மாதிரி சொல்கிறாங்க, ஏதாவது இருந்தால் சொல்லிடு உடனே, இல்லைன்னா சப்பக்கன் மூக்கில் குத்திடுவேன்னு சொல்ல, நாங்கள் ரெண்டு பேரும் டீம்மேட்ஸு அதனால ஒன்றா தான் இருந்தாங்கனோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டியில் கொட்டுறான். குழந்தை மாதிரி பேசுனா குடிச்சத மாதிரி பேசுறியா அப்படின்ட்டு அவளை அப்புறம் அனுப்பி விட்டுட்டு இவன் நகர்ந்து வந்துடுறான். வரது மட்டும் இல்லை, அடுத்து இவன் யோசிப்பான் போல, எப்படியாவது எல்லாத்துக்குமே ஒரு மாற்று உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்ன நடந்துருதுன்னா, நம்ம சரணோட ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நானும் சால்மாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், பெண்டன்ட் அவள் எனக்கு மாட்டி விடும்போது அது மற்றவங்களுக்கு தப்பாக கன்வே ஆயிடுச்சுன்னு சொல்ல, சூப்பர் மச்சான்னு குட்டிமணி வேற கையை நின்றான், மற்றவங்க எல்லாம் அவனை வேற பார்த்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் உண்மையிலே சரண் பண்ணதா இல்லை கிரண் பண்ணதான்னு தெரியல. ஓ அப்படியானோனே இதெல்லாம் எதுக்காக அவன் பண்ணியிருப்பானா, திவாவுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கறதுக்காக தான் பண்ணியிருப்பான்.
உடனே அவன் பேச இவன் பார்க்க இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதனால அவங்களுக்கு கிளாஸ் நடந்துட்டுல. அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா கோச் வந்து பேசுறாரு. இந்த கான்வர்சேஷனை முடிச்ச உடனே கோச் வந்து, தோழர்களே விளையாட தயாராகுங்கள், தயாரா அப்படிங்க, உன்னை நான் ரொம்ப நம்பி இருக்கேன், ஒழுங்கா விளையாடுற, நீ சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணணும், மை சைல்டு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா திவாக்கு மட்டும் இல்ல எனக்கே கோபமாவது, பெத்த பிள்ளைய விட்டு எப்பா பாரு இன்னொருத்தனுக்கே சப்போர்ட் பண்ணா என்ன பண்றது, கடுப்பாதான் இருக்கும். அப்புறமா அந்த டீம்ல யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, இவன் அதாவது சரணை விளையாட விடக்கூடாது, அவன் எப்படியாவது விளையாட முடியாமாக்குங்கன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ரிப்ளையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கொண்ட வச்ச கோச்சடையான் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கானா, கண்டிப்பா சூப்பரா விளையாடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேன், வேற லெவல்ல நம்ம இது பண்றோம், என்னோட கேமை ஏன் ஸ்டைல சூப்பரா பக்கா பர்மிட்டா விளையாண்டு முடிக்கிறேன் மம்மி அப்படின்ட்டு போனை கட் பண்றான். இவன் ஒரு வேலை சொல்லியிருப்பானா தெரியல, இல்ல வேற யார் மெசேஜ் பண்ணான்னு நம்ம காட்ட மாட்டேங்கிறாங்க. திவாவும் பார்த்தோம்னா நம்மளோட வேற கேன்ல கிரணும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாடுறான வேணும்ட்டு பண்ணடா, நான் விளையாண்டு காட்டுவான்னு சொல்ல ரொம்ப ஸ்டைல அடிக்கிறேன்னு அடிச்சு கை பொத்து போயிருது. இதைத்தான் நான் சொன்னேன், பார்த்து எதுனாலும் பதுசா பண்ணணும், பெரிய பகுமானமா பண்ணனா இப்படிதான் கை போயிடும். இப்ப என்ன பண்றது, கை வலிக்குது இல்ல, இப்ப விளையாட முடியாது, பிராக்டிஸ் பண்ண முடியாது, கிறுக்கு பயில அப்படின்ட்டு வந்து தொலை அப்படின்ட்டு அவனை கூட்டு போறான். கூட்டு போறது மட்டும் இல்லாம இந்த மெடிக்கல் ரூம்ல போயிட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். ஏன்னா பிளேயர்ஸ்க்கு முக்கியமான விஷயம் என்ன, கைகாலெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். இவன் பிசாட்டுக்கு குறை வித்த காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணனா வலிக்கதானே செய்யும். உடனே எந்திரிச்சு போற திவாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு, எனக்கு இது வலிக்குது, நீ என் கூட இப்படி மருந்து போட்டுட்டே விட்டுட்டு இருந்தேனா, டெய்லி எனக்கு காயம் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, கிறுக்கு பயில அப்ப எவன்டா விளையாடுறது, நம்ம டீம் தோத்து போறதுக்கா, மெண்டல் டக்கியாட்டம் பேசாதரா அப்படின்னு இருக்கான். சரி சரி நீ ரொம்ப கோச்சுக்கிற, மருந்து மட்டும் போட்டு விடுன்னு ஐட்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க, இவன் அவனை கிஸ் அடிக்க, அவன் இவனை கிஸ் அடிக்க, இப்படியே பொழுதுகள் போறதே தெரியாம கிஸ் அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஏ ஏன் எப்படா விளையாடுறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் இவங்களோட கிஸ்ஸிங் மொமெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்படியே இவங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா எனக்கு காப்பிரைட் கிளைம் வராமல் இருந்தா சரிதான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அங்கே கிஸ் பண்ணி முடிச்சிட்டவனு இங்கே சரணை காட்டிட்டு இருக்காங்க. இவன் பாவம் ஒத்த குரங்க இது யோசிச்சுட்டு இருக்கான், வேற எதுவும் இல்லை. சின்ன வயசுல அந்த பசில் கேம் விளையாண்டுருப்பாங்கல்ல, அப்போ அந்த கீழே கொட்டினது அப்பத்திலேருந்தே ஒரு கோவம் இருந்துட்டு இருக்கும். கிரண் எந்த தப்பு பண்ணாலும் யாருமே திட்ட மாட்டாங்க, அவன் சுடுமூஞ்சி இறக்கனால சரணை எல்லாரும் திட்டிடுறாங்கன்னு ஒரு வருத்தம் இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான், இப்போ தனியாவது விளையாண்டு பார்க்குறேனே, எப்படியாவது ஒரு வாட்டியாவது நான் உருப்படியாக கேம் விளையாண்டே ஆகணும், என்னோட கேமை யாருமே எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பசில ஒவ்வொன்றா ஒட்ட வச்சுட்டு இருக்க ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. சரண் பேசி முடிச்சிட்டானா, இங்கே வாலிபால் கிரவுண்டை காட்டிட்டு இருக்காங்க, கிரண் விளையாண்டுட்டு இருக்கான், திவா இருக்கான், சூப்பராக இந்த வாட்டி கிரண் விளையாண்டுட்டு இருக்கான், எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு காதில் எதுவுமே விழுகிறதே இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோன்னா திவாவும் அப்படியே கிரணை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். குறுகுறு நீ என்னத்தை பார்க்குறியான்னு தெரியல, விளையாடவே மாட்டேங்கிறான். மச்சான் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி தொலை, உன் பேர் மட்டும் வந்து திவான்னு வச்சா பரவாயில்ல, எல்லாத்தையும் நீயும் தீயா பண்ணணும்டா அப்படின்ட்டு இருக்கானுங்க. இவன் என்னன்னே தெரியாமல் அவனையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு போக இங்கே பார்த்தோம்னா குட்டிமணியும் கராத்தே ஃப்ரெண்டும், அதாவது டேக் ஒன் ஃப்ரெண்டு தான், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப போயிட்டுருக்கு, டயர்டாக இருக்குது, ஹார்ட்கோராக விளையாண்டுட்டு இருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு, ட்ரைனிங் அவ்வளோ ஸ்கெடியூலாக இருக்கணோன்னே, நீ என்ன வேணாலும் பேசு, நீ பேசும்போது சாப்பிடும் போதெல்லாம் உன்னை சைட் அடிக்கிறதுக்கு தானே உனக்கு இங்கே கூட்டு வந்தேன், ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா நீ சாப்பிடுவியா, ஆனால் உன்னை சைட் அடிப்பேனா அப்படின்ட்டே ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நடக்காத விஷயத்தை பற்றி பேசாதன்னு ஆனால் குட்டிமணி இவன் கூடயே தான் சுற்றிட்டு இருக்கான். கிரண் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, சரின்ட்டு அந்த பேட்ஜ் கழுத்தில் போட்டுருக்கதை எடுத்து உள்ள வச்சுட்டு அவனும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர, திருப்பி திருப்பி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாலை கொடுத்துட்டு மறுபடியும் ஒன்று சேர அவன் கோச்சிட்டு போக, அதாவது இவங்க கிஸ் பண்ணதுலேருந்து மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும் போல, அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்க. குட்டிமணியும் அவங்க பின்னாடி வர ட்ரை பண்ணுறான். ஆனால் மறுபடியும் என்ன நடக்குதுன்னா திவாவும் கிரணும் தான் ஒன்றா இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த டேக் வாண்ட டீம் இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்து நிறைய புறணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாவது நம்ம போயிட்டு கிரண் இருக்கான் இல்லையா அவனை போட்டு தள்ளிடணும், கிரணுக்கும் அவனுக்கு கூட யாரோ இருக்க மாதிரி தெரியுது, அவன் அடித்து உடச்சி வாயை நகர்த்தணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதை யாரும் ஒட்டி கேட்குற மாதிரி இருக்குது. இதுக்காக பாத்ரூமில் கரும எட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனால் யாருமே இல்லை அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு, நம்ம வாய் தான் சரியில்லை, இந்த பஞ்சாயத்து கிணறு மாதிரி இருக்க வாயை மூடிட்டு நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு அவங்க போயிடுவானுங்க. போனதுக்கு அப்புறம் தாங்க தெரிய வருது, உண்மையிலே கும்ஃபு ஸ்டைலில் எப்படியோ பள்ளி மாதிரி ஒட்டி இருந்து சரண் எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தான். எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இவனுங்கள்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா உண்மையிலே யார் அடிச்சது சரண்ன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா இங்கே காட்டிட்டு இருக்காங்க, கிரண் எப்பயும் போல சரணோட லாக்கெட் எடுத்து கழுத்தில் போடுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கான். அந்த லாக்கெட்டை பார்க்கும்போது இது நம்ம ஒரிஜினாலிட்டி இல்லைல்ல, இது எப்படி இருந்தாலும் நம்ம அண்ணனோட தான், நமக்கானது கிடையாதுன்னு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன நடக்கும்னா தனியாக உட்காந்து அவன் பந்து பொறுக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கான். விளையாடும் போது திவாவும் வரான், திடீர்னு அவன் இவனை கண்டுக்காத மாதிரி நடந்துக்க, ஒன்றுமே புரிய மாட்டி திடீர், என்னதாண்டா நீங்கள் சொல்ல வரீங்க, உங்களுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்னதாண்டா நடக்குதுன்னு போது வேணும்ட்டே திவாவை கண்டுக்காத மாதிரி போக, இங்கே ஒருத்தனை காட்டுறானுங்கல்ல, இவன் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா மேட்ச் நடக்க போகுது,
கரெக்டாக என்ன பண்ணுறனா கிரண் குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்துட்டு ஏதோ பொடியை கலக்கிறான். இங்கே பவர் பாப் கேர்ள்ஸ் இங்கே லைவுக்கு தயாராக கிரண் வந்துட்டுருக்கான். எல்லாருமே தண்ணி குடிக்கணும்ல, எடுத்து அவங்கவுங்க வாட்டர் பாட்டிலில் குடிக்க. இந்த இவன் இருக்கான்ல, இவன் அந்த கலக்கணவன் தான் வந்துட்டு வேகமாக கிரண் கிட்ட பாட்டில் கொடுக்க நன்றிடா அப்படின்ட்டு இந்த தண்ணியை பார்த்துட்ருக்கான். குடிச்சிட்டு பாதி இதை வச்சிடறான் வேற, ஏன்னா தண்ணி குறைஞ்சிருக்கதை நம்ம கண்ணு முன்னாடியே காட்டுறாங்க. இதில் ஏதோ கலந்துருக்கனால ஏதோ பஞ்சாயத்து நடக்க போகுது போல். தண்ணியை குடிச்சதை மட்டும்தான் காட்டுறாங்க, அது ஏதோ உடம்புக்கு வந்து உபாதை ஏற்படுத்துறது கூட. மேட்ச்சுக்கு ப்ராக்டிஸ்க்காக எல்லாரும் வெளியில் போயிருப்பாங்க, அப்படி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிரணும் போயிருப்பான். அவன் போயிட்டு டேக் வாண்டோ இருக்கு இல்லையா அது ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. மூஞ்சி முகம் எல்லாம் வெளுத்து போய் வெளிரி போயிருக்கு கிரணுக்கு. அவங்க கோச் பார்க்குறாரு, டேய் நீ கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்க, உன்னோட சைடு தான் நீ விளையாட போகணுன்னு போது எதை நினச்சிடா நீ டென்ஸ்டாக இருக்க, உன் முகம்லாம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு போது தான் புரிய வருது அவன் தண்ணியை குடிச்சிருப்பான்ல, அதனால ஏதோ அஃபெக்ட் ஆயிடுச்சோ என்னமோ. ஒரு மாதிரி இருக்கான் அவனோட ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே காட்டிகிட்டு இருக்கானுங்க, இவன் நகருவானா இல்லை கீழே விழுந்துருவானான்ற லெவலுக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணியை அவன் குடிச்சிருப்பான் போல். அப்புறமா இன்னொரு பக்கம், எங்கடா இன்னும் சரணக்கானா, சரணுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், காணவில்லையே காணவில்லையேன்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ குதூகலத்தில் இங்கே கொண்ட வச்ச கோச்சடையான் மச்சா, நீ விளையாட போகிறடா, செம்மையாக இருக்க போகுது, இன்றைக்கி உன்னோட முறை வெற்றி நமதே நமதேன்ட்டு ஜாலியாக இருக்கானுங்க. சால்மா திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, எதுவுமே எடுக்கலை. எவனுக்கு கொண்டாட்டமோ இல்லையோ அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டான்ல அவன், ஜாலிடா மச்சான், ஜாலியோ ஜாலி அப்படின்ட்டு இருக்கான். கோச் மூஞ்சியும் மாறிடுச்சு, ஏன்னா இது அவனோட டேர்னில். ஒரு வாட்டி இப்படி வாய்ப்பு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னும் காணாம் காணான்னு சொல்லும்போது இந்த குட்டி பொண்ணுங்கள்லாம் இருக்காளுங்கல்ல, வன்ட்டான்டா யாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக கிளம்பி வரான் நம்ம கிரண். இது கிரணா யாருன்றதை நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். கிரணை பார்த்த உடனே இவங்க மூஞ்சியெல்லாம் வெளிரி போயிடுச்சு. ஆத்தே நான் கலக்குனது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, இன்னொரு பாயசத்தை தான் போடணுமோ அப்படின்ற லெவலுக்கு பார்த்துட்ருக்கான். அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வரான். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், அது கிரணா இருக்குமா சரணா இருக்குமானு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.